ஸ்ரீகுருப்போ நமஹ. கருணாசாகரம் சாந்தம் அருணாச்சலவாசினம் ஸ்ரீசேஷாத்ரி குரும் வந்தே பிரம்மீபூதம் தபோநிதிம் சத்குரு சரணாரவிந்தாபியான் நமஹ. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. உலகத் தமிழ்வாழ் பக்தக்கோடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவில் குரு பெயர்ச்சியினுடைய ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம். 1/5/2024 குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பிரவேசம் ஆறார். பொதுவாக ராசி பலன் நிகழ்ச்சி அப்படின்னு நாம் சொல்லும் பொழுதும் கிரக பெயர்ச்சிகள் அப்படிங்கிறத நாம் சிந்திக்கும் பொழுதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட பக்த கோடிகள் அனைவரும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கோம். நமது வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் ஏற்றங்களை சிந்திப்பதற்கும் கிரகங்கள் காரணமாக இருக்கின்றன என்பதை ஜோதிட ஆர்வலர்களும் இறைவனது தனிப்பெரும் கருணையை உணரக்கூடிய பக்த கோடிகள் அனைவரும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய வைபவங்களில் குரு பெயர்ச்சி முதலாவதாக காணப்படுகின்றது. மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசியை நோக்கி பிரவேசிக்கக்கூடிய குரு பகவான் அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு எதிர்பார்ப்பு சிந்தனைகள் இருந்தாலும் ஜோதிட கோச்சார ஆய்வுகள் ரீதியாக எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களை பெறப்போகின்றோம் என்ற சிந்தனைகளை சிந்திப்பதற்கு முன்பாக மனிதர்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் நிகழ்வதற்கு கோச்சார கிரகங்களுடைய இயக்கங்கள் காரணம் என்பதை ஜோதிட ஆர்வலர்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். ஆண்டுக்கோள் எனப்படக்கூடிய குரு பகவான் ஒரு ராசியில் ஓராண்டு காலம் தங்குகின்றார். ஆண்டுக்கு ஒரு முறை அவருடைய பெயர்ச்சி நிகழ்வதனாலே குரு பகவானை ஆண்டுக்கோள் என்று நாம் சிந்திக்கின்றோம். ஜோதிட ரீதியாக குரு பகவானுடைய இயக்கங்கள் அவருடைய பிரவேச ரீதியான எந்தெந்த மாற்றங்களை கொடுக்கும் என்பதை சிந்திக்கும் பொழுது குரு பகவானுடைய பார்வை மூலம் அபரிமிதமான அனுகூலங்கள் வெற்றிகள் கிடைக்கின்றது. குரு பகவான் எந்த ராசியில் சஞ்சரித்தாலும் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5வது ஸ்தானம், சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7வது ஸ்தானம், பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9வது ஸ்தானம் இவைகளில் குரு பகவானுடைய பார்வைகள் பதிகின்றது. கோச்சார ஆய்வுகள் ரீதியாக இந்த கிரகங்களுடைய பார்வைகள் படும் பொழுதும் எத்தனாவது ஸ்தானத்தில் குரு பகவான் பிரவேசிக்கின்றார் என்பதை பொறுத்தும் ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க முடிகின்றது. குரு பகவான் ஆனவர் சொச்சேத்திரம் என்று சொல்லக்கூடிய ஆட்சி பலம் பெறக்கூடிய வீடுகளாக தனுர் ராசியும் மீன ராசியும் அமைகின்றது. உச்ச வீடாக கடக ராசி அமைகின்றது. குரு பகவான் மகர ராசியில் கடக்கும் பொழுது அந்த ஸ்தானமானது நீச்சம் பெறுகின்றது. மூலத் திரிகோணமாக தனுசு அமைகின்றது என்ற ஜோதிட அடிப்படை கருத்துக்களை ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொண்டு இந்த ராசி பலன் நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும் பொழுது அடிப்படை சிந்தனைகளோடு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணை எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களை கொடுக்கப் போகின்றது, எந்தெந்த ஏற்றங்களை கொடுக்கப் போகின்றது என்ற தெளிவான விரிவான பலன்களை நீங்கள் பெற முடியும். அந்த வகையில் 1/5/2024 குரு பகவான் மாலை சுமார் 5:19 மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசியை நோக்கி பயணிக்கின்றார். இந்த பிரவேச சமயத்தில் கிரகங்களுடைய அமைப்புகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதையும் நாம் கணக்கில் சிந்தித்து பலன்களை பெறும்பொழுது உங்களது வாழ்க்கையில் மேலும் அனுகிரகபத நவகிரகங்களை பெற முடியும். அந்த வகையில் 1/5/2024 அன்று நவகிரகங்களுடைய நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது மேஷ ராசியில் சூரிய பகவான் சுக்கிர பகவான் அருள் புரிகின்றார். ரிஷப ராசியில் குரு பகவான் அருள் புரிகின்றார். கன்யா ராசியில் கேது பகவான் அருள் புரிகின்றார். மகர ராசியில் சந்திர பகவான் அருள் புரிகின்றார். கும்ப ராசியில் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார். மீன ராசியில் செவ்வாய் பகவான், புத பகவான்,
ராகு பகவான் அருள் புரிகின்றார். இந்த கிரக அமைப்புக்கள்ல சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய சமயத்தில் குரு பகவானுடைய பெயர்ச்சியானது மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு நிகழ்கின்றது. சந்திர பகவான் மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் ரிஷப ராசியை நோக்கி பிரவேசிக்கக்கூடிய குரு பகவானுடைய ஒன்பதாவது பார்வை சந்திர பகவான் மேல் பதிகின்றது. இவைகளெல்லாம் நல்ல அனுகூலமான கிரக அமைப்பை நமக்கு காட்டுகின்றது. எப்பொழுதும் எந்த விதமான ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திப்பதாக இருந்தாலும் முதலில் பாசிட்டிவ் திங்கிங் என்று சொல்லக்கூடிய நேர்மறை எண்ணங்களை நாம் சிந்தித்து வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்ற சிந்தனைகளோடு எந்தெந்த விஷயத்தில் எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கொடிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நிறைவு பகுதியில் சிந்திப்பது வழக்கம் என்பதை நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலுடைய பக்த கொடிகளாகிய நீங்கள் பிரத்யட்சமாக உணர்வீர்கள். அந்த வகையில் இந்த குரூப் பயிற்சியானது மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசியை நோக்கி பிரவேசிக்கக்கூடிய சமயத்தில் எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கப் போகின்றது என்பதை சிந்திப்போம். உலக தமிழ்வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். 1/5/2024 குரு பெயர்ச்சி நடைபெறுகின்றது. சுஸ்திஷி குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை 28:22 மாலை மணி சுமார் 5:19 நட்சத்திரம் முதல் பாதம் மேஷ ராசியிலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாவது பாதம் ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகின்றார். மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி நடைபெறக்கூடிய 1/5/2024 அன்று நமது பைரவர் சக்தி பீடத்தில் ராஜகுரு ஹோமங்கள் காலை முதல் மாலை வரை நடைபெற இருக்கின்றது. அன்றைய தினத்தில் நடைபெறக்கூடிய பூஜையில் உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்டு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு பூஜையில் பூஜிக்கப்பட்ட விசேஷமான குரு பகவானுடைய யந்திரம், குரு பகவானுடைய டாலர், வெள்ளி முலாம் பூசப்பட்ட டாலர் இவைகளை நீங்கள் பெற்று இறைவனது தனிப்பெரும் கருணையை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ராசிகள் மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகள், கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகள், கன்னியா ராசியை சார்ந்த பக்த கொடிகள், விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகள், மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகள், இவர்களுக்கு மேலும் மேலும் அனுகூலம் பெறுவதற்கு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை நீங்கள் பெறுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். பரிகார ராசியை சார்ந்த பக்த கொடிகள் ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம். ரிஷப ராசியை சார்ந்த பக்த கொடிகள், மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகள், சிம்ம ராசியை சார்ந்த பக்த கொடிகள், துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள், தனு ராசி சார்ந்த பக்த கொடிகள், கும்பராசி சார்ந்த பக்த கொடிகள், மீன ராசி சார்ந்த பக்த கொடிகள் அவசியம் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெறும் பொழுது சிரமங்கள் குறைந்து மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும். ஆகையினால் அனைத்து பக்த கொடிகளும் இந்த வைபவங்களில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். நல்வாழ்த்துக்கள். மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கான குரு பெயர்ச்சி ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போறோம். எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்ற மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு ராசி நாதன் செவ்வாய் பகவான், ராசிநாதன் செவ்வாய் பகவான் என்ற இறைவனுடைய தனிப்பெரும் கருணையை இயல்பாக பெற்ற நீங்கள் திறமைசாலிகள், சாமர்த்தியம் மிக்கவர்கள், எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்றவர்கள். யாரும் செய்ய முடியாத காரியத்தையும் இயல்பாக எளிமையாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்றவர்கள் மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகள். இவ்வளவு திறமைகள் இருந்தும் இவ்வளவு ஆற்றல் இருந்தாலும் கடந்த காலத்தில் மேஷ ராசி சார்ந்த பக்த கோடிகள் பட்டப்பாடு கடந்து வந்த மேடு பள்ளங்கள் நிறைந்த பாதை, கஷ்டங்கள், சிரமங்கள் இவைகளை தாண்டி அபரிமிதமான உயர்வை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வழங்கப் போகின்றது. உங்களது ராசிக்கு பாக்ய சயனஸ்தானாதிபதி 9/12 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களது ராசிக்கு தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது ஸ்தானத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது கடந்த காலத்தில் எந்தெந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீர்களோ,
கடந்த காலத்தில் எந்தெந்த விஷயங்களை எல்லாம் எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தீர்களோ அவைகளெல்லாம் உங்கள் கைக்கு வரப்போறது. சில சமயங்களில் மேஷ ராசியை சார்ந்த பக்தகோடிகள் பலவிதமான கவலைகளை பகிர்ந்து கொள்ளும் பொழுது எங்களுக்கு நல்ல காலம் கிடைக்குமா, எங்களது குழந்தைகளுக்கு நல்ல புத்தி கிடைக்க வேண்டும், எங்களது குழந்தைகளுக்கு நல்ல சிந்தனைகள் தோன்ற வேண்டும். அபூர்வமான பெற்றோர்கள், எந்த பெற்றோர்கள் தனது குழந்தைகளுக்கு நல்ல புத்தி வேண்டும், நல்ல செயல் வேண்டும், நல்ல உயர்வு வேண்டும் என்று சிந்திக்கிறார்களோ அவர்கள் அருமையான பெற்றோர்கள். குரு பகவானுக்கு புத்திர காரகன் என்ற திருப்பெயர் உண்டு. புத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இரண்டாவது ஸ்தானமாகிய குடும்பஸ்தானத்திற்கு வரும்பொழுது குடும்ப ரீதியாக உங்களது குடும்பத்தில் இருந்த அத்துணை விதமான பிரச்சனைகளும் தீரப்போறது. பொதுவாக நாட்டில் எவ்வளவோ பிரச்சனையை பார்த்துடுறோம், ஆனால் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு என்று கிடைக்கும் என்று காத்து கொண்டிருந்த மேஷ ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு இந்த குரு பயிற்சியானது ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. உங்களது சிந்தனைகள், உங்களது குறிக்கோள்கள், உங்களது பொருளாதார வளர்ச்சிகள், குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம், குழந்தைகளுடைய வேலை வாய்ப்பு, குழந்தைகளுடைய திருமணம், குழந்தைகளுடைய கிரக பிரவேசம், குழந்தைகளுக்கு குழந்தைகள் போன்ற வகைகளில் சுபமான, மங்களகரமான, மகிழ்ச்சிகரமான வைபவங்களை எல்லாம் நிகழ்த்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் நாடி ஓடி வரப்போகிறது. கடந்த காலத்தில் நீங்கள் தேடியவை யாவும் உங்களை நாடி வரும் பொழுது உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பெருக போகிறது. மேஷ ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு அரசு சார்ந்த, அரசியல் சார்ந்த பிரமுகர்களுக்கு அபரிமிதமான வெற்றிகள் நாடி வரப்போகிறது. பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போகிறது. தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. சுபமான, மங்களகரமான, மகிழ்ச்சிகரமான வைபவங்களை நடத்தி மகிழ்ச்சியை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. தங்கம் விலை எவ்வளவு உயர்ந்தாலும் பெரிய அளவில் தங்கத்தை வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்க போகிறது. வண்டி வாகன யோகங்கள் கிடைக்க போகிறது. பொதுவாக நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலில் எந்த விதமான ராசி பலன் நிகழ்ச்சியை சிந்தித்தாலும் மற்ற கிரகங்களையும் சிந்தித்து ராசி பலன் நிகழ்ச்சியை கூறக்கூடிய ஒரு வழக்கத்தை நாம் பின்பற்றி வருவோம் என்பதை நீங்கள் உணருவீர்கள். அந்த வகையில் இந்த குரு பயிற்சி சமயத்தில் தசம லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வருகின்றார். தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. சுய தொழில் செய்யக்கூடிய பக்தகோடிகளுக்கு தொழிலில் நீங்கள் எதிர்பார்க்காத விகிதத்தில் லாபங்கள் கிடைக்க போகிறது. 11வது ஸ்தானத்திற்கு லாபஸ்தானம் என்று பெயர். லாபஸ்தானத்தில் மந்தகாரகன் கடந்து வருகின்றார். அதிலும் சொச்சேத்திர பலம் என்று சொல்லக்கூடிய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று அருள் புரியும் பொழுது பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. பணியாற்றக்கூடிய இடங்களில் இருந்த இடர்பாடுகள், மேல் அதிகாரிகளுடைய கெடுபடிகள், இவைகளுக்கெல்லாம் நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகிறது. சில பக்தகோடிகளுக்கு ப்ரமோஷன் போன்ற உயரிய சிந்தனைகள் கிடைக்க போகிறது. எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்க போகிறது. சுய தொழில் செய்யக்கூடிய பக்தகோடிகளுக்கு புதிய புதிய தொழில் யுக்திகள் கிடைக்க போகிறது. வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. கூறக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் கோச்சார அமைப்புகள். நிச்சயமாக ஒவ்வொரு ராசி பக்தகோடிகளுக்கும் ஓரளவுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெற முடியும். கூடுதல் தகவல்களை பெறுவதற்கு உங்களது ஜனனகால ஜாதகத்தை பார்த்து முழுமையான பலன்களை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது மேலும் வெற்றியை பெற முடியும். குரு பெயர்ச்சி சமயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள், இந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன சூக்ஷ்மத்தை சொல்லி கொடுக்குறேன். எந்தெந்த சமயத்தில் இந்த பெயர்ச்சி சமயத்தில் 12 ராசி பக்தகோடிகளும் குரு பெயர்ச்சியாக வேள்வியில் கலந்துக்கிறது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். மேஷ ராசியை சார்ந்த பக்தகோடிகள் இந்த குரு பெயர்ச்சி சமயத்தில் அருகில் நடைபெறக்கூடிய குரு பெயர்ச்சி வைபவங்கள், யாகங்கள் இவைகளில் கலந்து கொள்வது நமது
குருநாதருடைய சன்னதியில் நடைபெறக்கூடிய குருப்பேற்று யாகத்தில் கலந்து கொண்டு அன்னதானத்திற்கு உங்களால் ஆன உதவிகளை செய்வது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். ஒரு அருமையான சூக்ஷ்மமான ஒரு மந்திரத்தை உங்களுக்கு கூறுகின்றேன். அந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு சிறிய காகிதத்தில் எழுதி தினந்தோறும் கூறுவது. நீங்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய முகம் பார்க்கும் கண்ணாடி, பூஜை அறை இவைகளில் தெளிவாக ஒரு உங்கள் சிஸ்டத்தில் கூட ஒரு பிரிண்ட் போட்டு உங்களுக்கு தெரிந்த மொழிகளில், ஆங்கிலத்திலோ தமிழிலோ சமஸ்கிருதத்திலோ தெரிந்த மொழிகளில் ஒரு பிரிண்ட் போட்டு அதை எழுதி ஒட்டிடுங்க. எழுதி ஒட்டிட்டேன்னா தினந்தோறும் உங்கள் கண்ணில் அது படும். அது படப்பட அந்த நாமாக்களை இயல்பாக சொல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலம் உங்களது வெற்றி சதவிகிதம் கூடுதலாகும். எந்த விதமான மீடியாக்களையும் கொடுக்காத ஒரு அருமையான தகவலை உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து கொண்டு உங்களுக்கு வழங்குகின்றேன். இந்த தகவலை நீங்கள் அவசியம் பின்பற்றும் பொழுது உங்களது வெற்றி சதவிகிதம் கூடுதலாகும். ஓம் ஜெயந்தாய நமஹ. இந்த நாமாவை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்கிறோம். ஓம் ஜெயந்தாய நமஹ. இதற்கு குரு பகவான் வெற்றியை கொடுக்கக்கூடியவர் என்பது பொருள். ஜெயம் என்றால் வெற்றி. ஜெயந்தாய நமஹ. இந்த உச்சரிப்பில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். அப்போ வெற்றியை கொடுக்கக்கூடிய குரு பகவானே உன்னை நமஸ்கரிக்கின்றேன் என்ற பொருள் படுகின்றது. மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகள் ஓம் ஜெயந்தாய நமஹ என்ற திருநாமாவை படிப்பது, தினந்தோறும் உச்சரிப்பது, இந்த ஆண்டு முழுவதும் இவைகளை பின்பற்றுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தனஸ்தானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய குரு பகவான் கல்வியில் உயர்வு, வேலை வாய்ப்பில் வெற்றி, திருமணம் சம்பந்தப்பட்ட வெற்றிகள், குழந்தை பேறு போன்ற அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை வாரி வழங்க போறார். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றிகள் அனைத்தும் கிடைப்பதற்கு ஓம் ஜெயந்தாய நமஹ என்ற திருநாமாவை தினந்தோறும் உச்சரிக்கும் பொழுது உங்களது வெற்றி சதவிகிதம் கூடுதலாகும். நல்வாழ்த்துக்கள். உலகத் தமிழ்வாழ் பக்தபடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். 1/5/2024 குரு பெயர்ச்சி நடைபெறுகின்றது. சுஸ்திஷி குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18 புதன்கிழமை 28:22 மாலை மணி சுமார் 5:19 நட்சத்திரம் முதல் பாதம் மேஷ ராசியிலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் 2 ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகின்றார். மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி நடைபெறக்கூடிய 1/5/2024 அன்று நமது பைரவர் சக்தி பீடத்தில் ராஜ குரு ஹோமங்கள் காலை முதல் மாலை வரை நடைபெற இருக்கின்றது. அன்றைய தினத்தில் நடைபெறக்கூடிய பூஜையில் உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்டு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு பூஜையில் பூஜிக்கப்பட்ட விசேஷமான குரு பகவானுடைய யந்திரம், குரு பகவானுடைய டாலர், வெள்ளி முலாம் பூசப்பட்ட டாலர் இவைகளை நீங்கள் பெற்று இறைவனது தனிப்பெரும் கருணையை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ராசிகள் மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகள், கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகள், கன்னியா ராசியை சார்ந்த பக்த கொடிகள், விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகள், மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகள், இவர்களுக்கு மேலும் மேலும் அனுகூலம் பெறுவதற்கு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை நீங்கள் பெறுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். பரிகார ராசியை சார்ந்த பக்த கொடிகள் ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம். ரிஷப ராசியை சார்ந்த பக்த கொடிகள், மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகள், சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகள், துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள், தனு ராசி சார்ந்த பக்த கொடிகள், கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகள், மீன ராசி சார்ந்த பக்த கொடிகள் அவசியம் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெறும் பொழுது சிரமங்கள் குறைந்து மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும். ஆகையினால் அனைத்து பக்த கொடிகளும் இந்த வைபவங்களில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். நல்வாழ்த்துக்கள்.